எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம். இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்துக் கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோட மரித்தார்கள். இப்படி அறிக்கையிடுகிறவர்கள் சுயதேசத்தை நாடி போகிறோம் என்று தெரியப்படுத்துகிறார்கள். தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்கள், ஆனால் அதற்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்குமே. அதையல்ல, அதிலும் மேன்மையான பரமதேசத்தையே விரும்பினார்கள். ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் எனப்பட வெட்கப்படுகிறதில்லை. அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே. மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்புக் கொடுத்தான். ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோட சொல்லப்பட்டிருந்ததே. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராயிருக்கிறார் என்றெண்ணி தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்புக் கொடுத்தான். மரித்தோரிலிருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக் கொண்டான். விசுவாசத்தினாலே ஈசாக்கு வருங்காரியங்களை குறித்து யாக்கோபையும் ஏசாவையும் ஆசீர்வதித்தான். விசுவாசத்தினாலே யாக்கோபு தன் மரணகாலத்தில் யோசேப்பினுடைய குமாரர் இருவரையும் ஆசீர்வதித்து தன் கோலின் முனையிலே சாய்ந்து தொழுது கொண்டான். விசுவாசத்தினாலே யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்தை விட்டு புறப்படுவார்கள் என்பதை பற்றி தன் அந்திய காலத்தில் பேசி தன் எலும்புகளை குறித்து கட்டளை கொடுத்தான். பிரியமானவர்களே, ஆவியானவரின் துணையை கொண்டு நாம் எபிரேய நிருபத்தை படித்து கொண்டு வருகிறோம். எபிரேய நிருபத்தின் முடிவுரையில் 11 அதிகாரத்தை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த விசுவாச வீரர்களின் முன்மாதிரியை பின்பற்றும்படியாக புதிய ஏற்பாட்டின் திருச்சபை விசுவாசிகளாகிய நீங்களும் நானும் அழைக்கப்படுகிறோம். அழைக்கப்படுகிறோம் என்பதை நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டுமானால் We are challenged to follow the examples of the great warriors of faith. அழைக்கப்படுகிறோம், வந்தா வரேன் வராட்டி போறேன்ற கதை இல்லைங்க. நம்முடைய அனுதின வாழ்விலும் குடும்ப வாழ்விலும் திருச்சபையின் வாழ்விலும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நாம் பிரதிபலிக்க வேண்டும். சும்மா நானும் ஒரு விசுவாசிங்க அப்படின்னு சொல்றதுக்கு இல்லைங்க, சரிங்களா? ஆக விசுவாசம் என்பது தெய்வீகமானது, பரிசுத்தாவியினால் அருளப்படுவது. அது அனுதினமும் என் வாழ்க்கையிலே வளர வேண்டும். அப்படி வளராத விசுவாசத்தை விசுவாசம் என்று சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. அந்த விசுவாசம் என்ற சொல்லுக்குமா சரியான ஒரு கண்ணோட்டம், அது எதிர்காலத்தை முன் வைப்பது. சரியா என் வார்த்தையில கொஞ்சம் புரிஞ்சிக்க முயற்சி செய்றீங்களா? விசுவாசம் என்று சொன்ன மாத்திரத்திலே நான் எதிர்காலத்தை குறித்த பார்வை, தெளிவு, உறுதி உடையவனாக நான் இருக்க வேண்டும், சரியா? என்னுடைய விசுவாசத்தை பலப்படுத்த என்னுடைய கடந்த காலம் உதவி செய்யலாம். கடந்த காலத்தின் தேவன் அருளின கிருபைகள், வெற்றிகள், விடுதலைகள், இட் கேன் ஸ்ட்ரெங்தன் மை ஃபெய்த். அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் கடந்த காலத்தில் இருப்பதற்கு பெயர் அல்ல விசுவாசம், சரியா? என்னோட சிந்திக்கிறீங்களா? நீங்கள் நம்மெல்லாம் என்ன சொல்லணும்னா, சார் நான் விசுவாசி சார், எப்படிப்பா சார் இந்த சபையில் தான் சார் நான் ஞான் சார் நட்டேன், ஓஹோ அதனால விசுவாசி இல்லை. உங்களுடைய விசுவாசத்துக்கு சான்று இந்த சபையில் ஞான சாணம் எடுத்தது, வேற ஒன்றும் கிடையாது, நத்திங் எல்ஸ். அப்படியா சார் நான் விசுவாசி சார், எப்படிப்பா சார் என்ன சார் அப்படி சொல்லிட்டீங்க, நான் கிறிஸ்துவ பொண்ணை கட்டிக்கிறேன் சார், அதில் நான் சொல்றதுல ஒரு நோக்கம் இருக்குதுக்குன்னு, அது அப்படி இல்லை, இன்னைக்கு நடக்கலை அப்படிலாம். இப்போ கிறிஸ்துவ பொண்ணை கல்யாணம் பண்ணுறதுனால நீ விசுவாசியா? இதெல்லாம் வேதம் சொல்லலைங்க. கிறிஸ்துவ பொண்ணை திருமணம் செய்யணுங்க, அது இருக்கட்டும், ஆனால் அந்த திருமணம் விசுவாசத்தினால் வந்ததா, சரிங்களா? அதாவது கடந்த காலம் இன்றி நிகழ்காலம் இல்லை, நிகழ்காலம் இன்றி எதிர்காலம் இல்லை. ஆனால் விசுவாசம் என்று வேதம் சொல்லும் பொழுதெல்லாம் அது ஒரு காரியத்தை எதிர்நோக்குகிறது.
அதை நீங்க மறந்துடக்கூடாது. எத்தனை என்ன அழகாக இந்த எபிரேய நிருபத்தில் நிருப ஆசிரியர் சொல்லி கொண்டு போகிறார் சரிங்களா. உதாரணமாக நான் படிக்கிறேன் பாருங்க இல்லைங்களா, 13 வசனம். இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே கண்டுனா என்ன அர்த்தம், எதிர்காலத்திலே கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோட மரித்தார்கள் சரிங்களா. அப்புறம் 14 வசனம், 15 வசனம், 16 வசனம் இல்லைங்களா, மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள் இல்லைங்களா. தேவன் ஆயத்த பண்ணின ஒரு நகரத்தை எதிர்நோக்கி சென்றார்கள். இதெல்லாம் எதை சொல்லுது, கடந்த காலமா நிகழ்காலமா எதிர்காலம். யோசனை பண்ண, நான் விசுவாசின்னு சொல்றேன், ரொம்ப வாழ்ந்துட்டு இருக்கிறேன், எனக்கும் ஒரு எதிர்காலம் உண்டு. அந்த எதிர்காலத்தின் சவால்கள், எதிர்காலத்தின் சூழ்நிலைகள், நிகழ்வுகளை நான் எப்படி சந்திக்க போகிறேன் சரிங்களாம்மா. இன்னும் சரியா சிந்தனைக்கு வந்துட்டீங்களா, இன்னும் வரல. இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற 3 வசனங்கள், இந்த 3 வசனம் இல்லைங்களா, 20, 21, 22. விசுவாசத்தினாலே ஈசாக்கு வரும் காரியங்களை குறித்து யாக்கோபையும் ஏசாவையும் வரும் காரியங்கள். 22ல் விசுவாசத்தினாலே யாக்கோபு தன் மரண காலத்தில் யோசேப்பினுடைய குமாரரை ஆசீர்வதித்தான். 22, விசுவாசத்தினாலே யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரர் எகிப்தி தேசத்தை விட்டு புறப்படுவார்கள் என்று தன் அந்திய காலத்தில் பேசி தன் எலும்புகளை குறித்து. அந்த 3 வசனத்திலும் எது நமக்கு வலியுறுத்தப்படுகிறதுங்க, எதிர்காலம் சரியா கரெக்டுங்களா. அதனால ஒருவேளை நம்முடைய சூழ்நிலைகளிலே பல மாற்றங்களை கடவுள் அனுமதிக்கலாம். நம்ம இந்த முதிர் வயதுன்னு சொல்றோம், எதிர்பாராத வியாதிகள் நமக்கு வரலாம், ஏன் வரக்கூடாது சரிங்களா, அது ஒரு சவால். அந்த வியாதியின் நிமித்தமாக நாம் மரணத்தை நெருங்கலாம், அல்லது மரணம் என்கிற ஒரு நிகழ்வை எதிர்நோக்கி இருக்கலாம், இருக்கலாமே, என்ன தப்பு. அப்போ நம்முடைய விசுவாசம் இந்த சவால்களை சந்திக்க ஆயத்தமாக இருக்குதா, யோசனை பண்ணும். சும்மா விசுவாசம் விசுவாசம் சொல்வதல்ல இல்லையா. இங்கு அமர்ந்திருக்கிற பெரும்பாலானவர்கள் என்னுடைய தகப்பனாரை பார்த்துருக்க மாட்டீங்க, ஒரு சிலரை தவிர. அவர் இந்த மேடையிலிருந்து பேசின கடைசி செய்தி 1976 மே மாதம் 9 தேதி. அந்த செய்தி ஒரு டேப் ரெக்கார்டில் எங்கள் அண்ணன் பதிவு செய்து வைத்திருக்கிறார். அந்த செய்தியில் அவர் சொன்ன வார்த்தை, நான் இமயமலை அடிவாரத்துக்கு செல்லுகிறேன், கடவுள் என்னை அழைப்பாரானால் நான் அப்படியே ஆண்டவரிடத்திலே சென்று விடுவேன். இன்னும் டேப் இருக்குது, வார்த்தை கவனிச்சிங்களா. நான் இமயமலை அடிவார, எங்கள் அண்ணன் அங்கே மிஷினரி பாஸ்டராக இருக்காங்க டேராடூனில், அவரை சந்திக்க இவர் போகிறாரு. அந்த அதான் கடைசி பிரசங்கம், இந்த ஆலயத்தில் செய்யப்பட்ட கடைசி பிரசங்கம். கடவுள் என்னை அழைப்பாரானால் நான் அப்படியே ஆண்டவரிடம் சென்று விடுவேன். அதே 1976 June 12 சனிக்கிழமை காலை 7:30 அளவிலே அவர்களுடைய உயிர் பிரிந்தது. மறுபடியும் சென்னைக்கு அவருடைய உடல் கொண்டு வரப்படவில்லை, அங்கேதான் அடக்கம் செய்தாங்க. புரிஞ்சுதுங்களா, இதில் எந்த தடுமாற்றமும் இருக்கக்கூடாதுங்க. விசுவாசம் என்பது சவால்களை சந்திப்பது, டு ஃபேஸ் சேலஞ்சஸ் ஆஃப் ஃபேத், சேலஞ்சஸ் ஆஃப் ஃபேத். எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் சவால்கள் நம்மை சந்திக்க முடியும். என்னம்மா தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா, ஆர் யூ ப்ரிப்பேர்ட், எந்த நேரத்தில் வரலாம், இப்படிதான் வரும் நமக்கு என்ன எப்படிங்க தெரியும். ஆனால் ஒரு விசுவாசியானவன் தேவனோடு வாழுகிறவன், he walks with God,
தேவனாலே வாழுகிறவன், he lives by faith in God. தேவனுக்காக வாழுகிறவன், he lives for the glory of God. என்ன பிரச்சனை இருக்குது? எதுனா நடக்கட்டுமே, அது தானியேலா இருக்கலாம், தானியேலின் சிங்க கிபியா இருக்கலாம், இல்லங்கம்மா தரிசு பட்டணத்து சவுலின் ரோமாபுரி சிறைச்சாலையாக இருக்கலாம், எதுனா இருக்கலாங்கம்மா. சூழ்நிலைகள் அல்ல என் வாழ்க்கையை தீர்மானிப்பது. சரியா புரிஞ்சிருச்சு உங்களுக்கு? நம்ம எப்படி வாழ கற்றுக்கொண்டோம் என்றால், சூழ்நிலையை சமாளிக்க தான் கற்றுக்கொண்டு இருக்கிறோம். ரூபா நோட்டு செல்லாதான், லைன்ல நில்லுங்கப்பா, அவ்வளவுதான் நமக்கு தெரியும். புரியுதுங்களா? இதுக்கு பெற விசுவாசம், லைன்ல நிக்கிறதா பெரு விசுவாசம், லைன்ல நில்லுங்க. புரியுதா உங்களுக்கு? மனிதர்களாக நேரிடுகிற சூழ்நிலைகளை சமாளித்து கொண்டிருக்கிறோம், அதற்கு பேர் அல்லங்க விசுவாசம். எல்லா சூழ்நிலைகளையும் நான் வெற்றி கொள்ளுகிறவனாக வாழ்வதுதான் விசுவாசம். உங்களிலும் என்னிலும் இந்த விசுவாசத்தை மக்கள் காண்கிறார்களா? என்னுடைய டேராடூன் பாஸ்டர் சொன்னேன் இல்லைங்களா, அவங்க மனைவி 82 வயது, லங் கேன்சர்ல இன்னைக்கு அவங்க வீட்டில் இருக்கிறார். புற்றுநோய்க்கு, சில புற்றுநோய்க்கு வைத்தியம் உண்டுங்க, நம்ம நாட்டில் லங் கேன்சருக்கு இன்னும் வைத்தியம் வரல. அதே மாதிரி என்னுடைய இன்னொரு நெருங்கிய உறவினர் புற்றுநோயின் கடைசி கட்டத்தில் இருக்கிறாங்க, அதாவது நாட்களை எண்ணிக்கொண்டு இருக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் சொல்கிற விஷயம் என்ன? தம்பி, ஆண்டவர் அழைத்தால் நான் போக ஆயத்தமாக இருக்கிறேன். இதுதான் எங்கள் அண்ணியோடு நான் பேசின கடைசி வார்த்தை. உயிரோடு இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் நான் உங்களோட பேசுறேன். என்ன சொன்னாங்கம்மா? ஐயோ பயமா இருக்குதுங்க, ஐயோ என்ன செய்வேன்னு தெரியல, ஐயோ என் பொண்ணு விதவியா இருக்கிறா, அவளை யார் பாத்துக்குவான்னு தெரியல, ஐயோ இந்த சொத்து என்ன பண்றதுன்னு தெரியல, ஐயோ இதெல்லாம் அவங்க சொல்லலையே. ஆண்டவர் அழைத்தார் நான் போக ஆயத்தமாக இருக்கிறேன். இன்னொரு சகோதரி சொன்ன வார்த்தை, தன்னுடைய ரெண்டு பேரப்பிள்ளைங்களை கூப்பிட்டு, ஒரு பேரப்பிள்ளைக்கு 5 வயசு, இன்னொரு பேரப்பிள்ளைக்கு 8 வயசு, இந்த பாட்டிமா சொல்கிறாங்க, மா ஆண்டவர் என்னை அழைத்தால் நான் ஆண்டவரிடத்தில் போயிடுவேன், நீங்கள் அழக்கூடாது. பாட்டிமா இப்போ ரொம்ப சிக்காக இருக்கிறேன். சரியா, அந்த ரெண்டு பிள்ளைங்களை கூப்பிட்டு பேசுகிறாங்க. இந்த யாக்கோபு பேசுகிறான் பாருங்கள், யோசிப்பின் பேரப்பசங்க, தன்னுடைய பேர பிள்ளைகள் மனாசே எப்ராஹிம் நடந்தான், நான் அதிக சுகவீனமாக இருக்கிறேன், ஒரு நாள் ஜீசஸ் என்னை கூப்பிட்டுருவார், அப்போ நானே ஜீசஸ்கிட்ட போயிடுவேன். விசுவாசத்தின் சவால். அப்படி பேசுகிறோமா? நம்ம என்ன பேசுகிறோம் பார்த்தீங்களா? ஆக எனக்கு அருமையான விளை, இந்த காலை நேரத்தில் அந்த 3 வசனங்களிலும், 20, 21, 22 வசனங்களிலே ஆசீர்வதித்து, ஆசீர்வதித்துன்ற ஒரு பதத்தை நீங்க படிப்பீங்க. ஆகவே நம்முடைய தியானம் விசுவாசமும் ஆசீர்வாதமும். அப்ப விசுவாசம் இல்லாமல் ஆசீர்வாதம் என்கிற ஒரு காரியம் செயல்படுமா? Can there be a blessing without the element of faith? சார் விசுவாசமே இல்லை, அங்கு ஆசீர்வாதம் நிகழுமா? நிகழாதுன்னு வேதம் சொல்லு, இட் வாண்ட் ஹேப்பன். சரிங்களாம்மா? அங்க ரெண்டுத்தையும் நீங்க பிரிக்க முடிய. ரோமர் 14 ரோமர் 14:23 கடைசி வார்த்தமா, அவ்வளவுதாங்க. அந்த கடைசி வார்த்தை தான், சென்டென்ஸ் தான் ரொம்ப முக்கியம். விசுவாசத்தினாலே வராத யாவும் பாவமே. இந்த விளக்கம் படிச்சிருக்கீங்களா? அப்ப நீங்க ஒரு சிலர் ஒரு காலகட்டத்தில் நம்ம விசுவாசியா மாற்றப்படுகிறோம், பரிசுத்தாவியானவராலே மறுபிறப்பு அடைகிறோம், கரெக்ட். அப்போது விசுவாசத்தினால் வராத பல விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் இருந்தது இல்ல, பல விஷயம் இருந்தது, அவைகள் எல்லாவற்றையும் கடவுள் அகற்றி விடுவார். சரிங்களா? நான் பேசுறது, கடவுளை அறியாதவர்களாக, கடவுளுடைய அன்பை ருசிக்காதவர்களாக, விசுவாசத்தினாலே கிறிஸ்து எனக்காக சிலுவையில்
மரித்தார், என்னை மீட்டுக் கொண்டார் என்ற உணராத நிலையிலே, குருட்டாட்டத்திலே இந்த உலக மக்களை போல நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தோம். அப்ப விசுவாசம் நம்ம வாழ்க்கையில இல்லை, மற்றதெல்லாம் இருந்ததுங்க. ஆனா விசுவாசம் வந்த காரணத்தினாலே இந்த பாவமான காரியங்கள், பாவமான பழக்கங்கள், பாவமான உறவுகள், உறவு அவைகள் எல்லாவற்றையும் இருந்து ஆவியானவர் நம்மை சுத்திகரிப்பார். சரிங்களா? அதே மாதிரி அது கொஞ்சம் புரிஞ்சிச்சு. அதே மாதிரி நான் எதிர்காலத்தை சந்திப்பதற்கு, எதிர்காலத்தில் சவால்கள், அதாவது எனக்கு வரக்கூடிய வியாதிகள், எனக்கு வரக்கூடிய மரணம், எனக்கு வர அதனால வரக்கூடிய பயம், இவள் எல்லாவற்றிலிருந்தும் அந்த ஆவியானவர் என்னை சுத்திகரிக்கிறவராக இருக்கிறார். ஆக நான் மரணத்தை கூட விசுவாசத்தினாலே சந்திக்க வேண்டும். அப்படி விசுவாசத்தினாலே சந்திக்கப்படும் போது நம்ம நடக்குது, மரணம் ஜீவனாலே விழுங்கப்படும். பிலிப்பியர் 1:20-21, கிறிஸ்து எனக்கு ஜீவன், அவ்வளவுதான். அப்ப விசுவாசம் சாவாகிய மரணத்தை, சாபத்தை, அழிவை, வேதனையை ஜீவனாக மாற்றுகிறது. வேற எதுவும் மாற்ற முடியாது, தானே போட்டுக்கோ. எவ்வளவு தெளிவா இருக்கு பார்த்தீங்களா? கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு, ஆமா, எது எனக்கு நஷ்டம், எது எனக்கு இழப்பு, எது எனக்கு வேதனை என்று நான் நினைத்தேனோ அது எனக்கு ஆதாயமாக மாற்றப்படுகிறது. நான் ஒரு ஜீவனுள்ள வித்தாக மறிக்கிறேன், அநேக கனிகளை கொடுக்கிற வித்தாக மாற்றப்படுகிறேன். அதனுடைய பொருள் சரி இருக்கட்டும். அதாவது விசுவாசமும் ஆசீர்வாதமும் என்பதை பற்றிய சில உண்மைகளை நான் சொல்லிவிட்டு இந்த 3 வசனங்களுக்கு நம்ம வரலாம். நம்ம ஏற்கனவே 2 தியானத்தில் படித்திருக்கிறோம். இந்த எபிரேயர் 11 ஆனாலும் சரி, தேவனுடைய எல்லா விதமான செயல் திட்டங்களும், கடவுளின் ரட்சிப்பின் திட்டம் என்கிற அந்த திட்டத்துக்குள்ளாக உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. இந்த ரட்சிப்பின் திட்டம் உடன்படிக்கை என்கிற முறைமையில் செயல்படுத்தப்படுகிறது. சரிங்களா? நான் திருப்பி அதை சொல்ல விரும்பவில்லை. ஆக இந்த ஆசீர்வாதம் என்கிற கடவுளின் அருள், அருட்கொடை. ஆசீர்வாதம்ன்றது தமிழ் இல்லைங்க, அது சமஸ்கிருதம் ஒரு நிலை. அதுக்கு நல்ல தமிழ் வந்து அருள், அருள்கொடை. இந்த அருள் அல்லது அருட்கொடை அருளின் ஊற்றாகிய கடவுளிடத்தில் இருந்து அருளப்படுகிறது. The source of blessing is God, God alone. அவ்வளவுதான். சரி, கரெக்ட் சார், கடவுள் தான் சார் ஆசீர்வாதத்தின் ஊற்று. ஆனா கடவுள் உங்களையும் என்னையும் ஏன் ஆசீர்வதிக்க வேண்டும்? நீங்களும் நானும் யாரு? அதுக்கு யார் பதில் சொல்றது? இன்னைக்கு நீங்க வந்து அமர்ந்து இருக்கிறீங்க, நிறைய பேருக்குள்ள அந்த மெய்யான சந்தோஷம் காணப்படவில்லை. You are not really happy about your life. I don't know. நான் அழகா அமர்ந்து இருக்கிறீங்க, ஒருவேளை பேசினா சிரிச்சு பேசுவீங்க, ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில அந்த ஆவியானவரின் சந்தோஷம் நிறைவாக இல்லை. ரோமர் 14:17 படி ஏன் இல்லை? நம்ம என்ன நினைக்கிறோம்? கடவுள் என்ன ஆசீர்வதிக்கல, கடவுள் எனக்கு இந்த நன்மையை கொடுக்கல, கடவுள் எனக்கு இந்த வேலையை கொடுக்கல, இப்படியா? அப்ப கடவுள் பாரபட்சம் உள்ளவர், கடவுள் நீதியுள்ளவர் இல்லை. பாருங்க, நான் இப்படிதானே சார் இருக்கிறேன், கரெக்டுங்களா? எவ்வளவு நேரம் யோசிக்கிறேன். அதாவது நாம் அனுபவிக்காத ஒரு சில காரியங்களை எண்ணி எண்ணி நம்ம நினைக்கிறோம், ஏன் கடவுள் எனக்கு இந்த ஆசீர்வாதம் கொடுக்கல? இப்ப நான் சொல்லலாம், எனக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் இல்லைங்க, 2-3 ப்ராப்ளம் எனக்கு இருக்குது இல்லையா, சுகர் இருக்குது, பிபி இருக்குது, கொலஸ்ட்ரால் இருக்குது, இன்னும் நிறைய இருக்குதுங்க, எனக்கு ஏன் கடவுள் இதெல்லாம் கொடுத்தாரு? ஏன் எனக்கு ஆண்டவர் நல்ல சுகம் கொடுக்கல? அப்படிதான் ஏமி கார்மைக்கல் அம்மையார் கேட்டாங்க. ஏமி கார்மைக்கல் அம்மையாருக்கு கால் முறிவு ஏற்பட்ட போது 50 வயசு, கால் முறிவு ஏற்பட்டு போச்சு. அவங்க நிறைய திட்டம் வச்சிருந்தாங்க, இந்த ஊர்ல இதை கட்டணும்,
அந்த ஊர்ல அதை செய்யணும், ஒரு பெரிய மருத்துவமனை கட்டணும், அந்த மருத்துவமனையின் மனையின் மூலமாக அநேகருக்கு சமூக சேவை செய்யணும்னு. இப்போ ஆண்டவர்கிட்ட அவங்களுக்கு ஒரே பிரச்சனை, என்ன ஆண்டவரே, நான் உமக்காக உழைக்கணும் 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 உழைக்கணும்னு நான் விரும்புகிறேன், என்னை படுக்கையா போட்டுட்டீங்களா ஆண்டவரே. இதான் காரணம், அவங்களுக்கு 21 வருஷம் படுக்கையில் இருந்தாங்க, 21வது வயசில் மறித்தாங்க. நான் திருப்பி போகிறேன், டிசம்பர் மாதம் டோனாவூரில் போய் சுவிசேஷத்தை அறிவிக்க போகிறேன், எனக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்குது. புரிஞ்சுதுங்களா, எவ்வளோ பெரிய விசுவாசிங்க ஏமி கார்மைக்கல் அம்மையா, எவ்வளோ பெரிய மனுஷி. ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை, எனக்கு ஏன் இந்த வியாதியை கடவுள் அனுமதித்தார். இப்படி நீங்கள்லாம் உட்காந்துருக்கலாம், இன்னைக்கு எங்கள் அண்ணி கூட கேட்கலாம், ஐயோ நான் 52 வருஷம் இந்த வட இந்திய மக்களுக்காக உழைச்சினேன், எனக்கு இன்னத்துக்கு கேன்சர். இப்படி கேட்கும்போது நம்ம என்ன செய்யறங்கம்மா, கடவுளுடைய ஞானத்தை கேள்வி கேட்குறோம், கடவுளுடைய ரைச்சஸ்னஸ். நீ தமிழில் நீதின்ற பதத்தை நான் பயன்படுத்துகிறேன், பட் ஆங்கிலத்தில் கடவுளுடைய ரைச்சஸ்னஸ், கடவுள் தூய்மையானவர், பரிசுத்தமானவர், நீதி ஒழுவாதவர், அவர் நமக்கு தீமை செய்வாரா? மூன்றாவதாக கடவுள் அன்புள்ளவர். அந்த அன்புள்ள ஒரு தகப்பன் என்னை வேதனைப்படுத்தி சந்தோஷம் காண்பாரா? அதுக்கு பேரு சாடிஸ்ட்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், விரக்தின்னு சொல்லுவாங்க, பிறரை துன்பப்படுத்தி இன்பம் காண்பது. சரிங்களா, பிறரை வேதனைப்படுத்தி இன்பம் காண்பது தான் சாடிஸ்ட். கடவுள் அப்படிப்பட்டவரா? கடவுள் சொல்ற, உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். அவர் எப்படி உங்களை என்னை வேதனை ஆக்குவார்? அப்ப எவ்வளவு தடுமாறுறோம் பாருங்க. அப்ப கடவுள் என்ன ஆசீர்வதிக்கலையே, அப்படியா அப்படியா புரிஞ்சுங்களா? திரும்பி அந்த கேள்விக்கு நான் இன்னும் பதில் முடிக்கவில்லை. கடவுள் ஏன் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்க வேண்டும்? உங்களுக்கு பதில் தெரியுமா? நமக்கு தெரியும். இந்த யாக்கோபை எடுத்துக்கொள்ளுங்களேன், யாக்கோபு 147 வயசு உயிரோடு இருந்தான், நம்ம இன்னும் யோக்கியமானவன். தாவீது ஏதோ 70 வயதோ 75 வயதோ இருந்தது இன்னை. அதாவது தாவீதை கடவுள் ஆசீர்வதிப்பதற்கு எந்த அளவிலே அவன் தகுதியானவன்? புரியுதுங்களா நான் பேசுகிற பாஷை? ஆசீர்வாதம் என்றால் என்ன? அது உடன்படிக்கையின் வாக்குறுதி. அதுக்கு தான் சொன்னேன், பரிசுத்த கடவுள் பாவியாகிய மனிதனிடத்தில் உறவு கொள்வதற்கும் அவனை மீட்பதற்கும் அவனை ஆசிர்வதிப்பதற்கும் ஒரே காரணம் உடன்படிக்கை. நீங்கள நானும் கிடையாது. புரிஞ்சிச்சா? இன்னும் தெளிவில் இருக்கிறீங்களா? எபேசியர் 1:3, அவர் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும். எதுக்கு உங்களை என்னை ஆசீர்வதித்திருக்கிறார்? நீங்கள் நானும் நல்லவர்களா, அல்லது விசுவாசித்தவர்களா, அல்லது கீழ்ப்படுகிறவர்களா, அல்லது இப்போ ஆஸ் ஆன் டேட் இப்போ இன்னைக்கு கடவுளுடைய சித்தத்தை செய்து கொண்டு இருக்கிறோமா? ஒன்றும் கிடையாது. ஏன் கடவுளை ஆசீர்வதிக்கணும்? ஒரு கேள்வி கேட்க வேணாம். கிறிஸ்துவுக்குள் யார் கிறிஸ்து? என் இரட்சகர். யார் கிறிஸ்து? என் மீட்பர். யார் கிறிஸ்து? என் உடன்படிக்கையின் பிணையாளி. அவருக்குள் உன்னதங்களிலே சகல ஆசீர்வாதத்தினாலும் ஆசீர்வதித்திருக்கிறார். இது இல்லை, அது இல்லை, இப்படி இல்லை, இதெல்லாம் ஒரு காரியமா இது. உங்களுடைய விசுவாசமே சரியில்லை. ஆமா, கடவுளை பற்றி விசுவாசம் சரியில்லைன்னா என்ன அர்த்தம்? யுவர் நாலேஜ் ஆஃப் காட் சரியாமா? அப்ப விசுவாசமும் ஆசீர்வாதமும் என்றால் என்ன? கிறிஸ்துவுக்குள் விசுவாசத்தினாலே இணைக்கப்பட்டிருக்கிற, அவருடைய சரீரமாக இணைக்கப்பட்டிருக்கிற, அவருடைய திருச்சபையாக வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் அந்த உடன்படிக்கையின் அடிப்படையிலே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். அவ்வளவுதான், கடவுள்தான் ஆசீர்வாதத்தின் தோற்றுவாய் ஊற்று. அந்த ஆசீர்வாதத்தை பெறுகிற நீங்களும் நானும் கிருபையின் அடிப்படையிலே, பை கிரேஸ் பை மர்சி. கிருபை என்பது தகுதியற்றவர்களுக்கு காட்டப்படும் தயவு. இரக்கம் என்பது
குற்றவாளிக்கு கொடுக்கப்படும் மன்னிப்பு என்பது. ஆக கிறிஸ்து உங்களுடைய என்னுடைய மீட்பராக தம்மை சிலுவையிலே ஒப்பு கொடுத்தபடியினாலே நீங்களும் நானும் பிதாவுக்கு பிள்ளைகளாக மாற்றப்பட்டோம், கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திராக ஆக்கப்பட்டோம், கிறிஸ்துவின் திருச்சபையாக இந்த உலகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறோம். சரி, ஏன் சார் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார்? இன்னும் நம்ம அந்த மூணு வசனத்துக்கு வரலங்க, வருவோம். என்னாகமம் 6 திருப்புங்க. என்னாகமம் 6:22-27 வசனங்களை நான் உங்களுக்கு படிக்கிறேன். மனாந்தரத்திலே இஸ்ரவேல் மக்கள் தேவனுக்கு கோபம் மூட்டின போது தேவன் அவர்களை அழிப்பேன் என்று ஆணையிட்டார். இல்லைங்களா? மோசே, ஆரோன் உட்பட நீங்க ஒருவரும் கானான் தேசத்துக்குள் பிரவேசிக்க மாட்டீர்கள். சரிங்களா? ரொம்ப நேரம் யோசனை பண்ணுங்க. அப்படியே மோசே ஆரோனும் கலங்கி போனார். போக மாட்டீங்கப்பா. அப்படிப்பட்ட கடவுள் இப்ப என்ன சொல்றாரு? என்னாகமம் 6 அழகா சொல்றாரு பாருங்க. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, 22 வசனமா, நீ ஆரோனோடும் அவன் குமாரரோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், யார் ஆரோன், யார் அவனுடைய குமாரர்? ஆசாரியர்கள். அந்த ஆசாரியர்கள் என்ன செய்யறாங்க? இஸ்ரவேல் மக்களுக்காக பாவ பரிகார பலி செலுத்தி அவர்களுடைய பாவ மன்னிப்புக்காக தேவனிடத்திலே பரிந்து பேசுகிறார்கள். இப்படி பாவம் மன்னிக்கப்பட்டவர்களாக இருக்கிற இஸ்ரவேலரை அவர்கள் ஆசீர்வதிக்க வேண்டும். படிக்கிறாங்களா? நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் போது அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியதாவது, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர், கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். 26, கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. இவ்விதமாய் அவர்கள் என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேல் கூற கடவர்கள், அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன். பாதிரியார் அல்ல, பிஷப்புகள் அல்ல. ஒரு சிலர் அந்த பின்னணியில நீங்க வந்து இங்க உட்கார்ந்து நிக்கலாம். எந்த பிஷப்பும் ஆசீர்வதிக்க முடியாது, எந்த பாதிரியாரும் ஆசீர்வதிக்க முடியாது. நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன். என்ன அடிப்படையிலமா? அங்க என்ன போட? 25 வசனத்துல கிருபையின் அடிப்படையில். சரிங்களாமா? கிருபையின் அடிப்படையில், பை ஷியர் கிரேஸ் ஆஃப் காட். ஆனா ஆசாரியர்கள் கர்த்தரின் பிரதிநிதிகளாக தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலை கர்த்தர் ஆசீர்வதிக்க சொல்லுகிறார். எந்த அடிப்படையில்? விசுவாசத்தின் அடிப்படையில், பை ஃபெய்த். சரியா, நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா? யோசுவா சொல்றான், 24 இஸ்ரவேல் புத்திரரே, நீங்கள் ஆண்டவரை சேவிக்க மாட்டீர்கள், நீங்கள் ஆண்டவருக்கு பயந்து ஆண்டவரை மட்டும் தொழுந்து கொள்ள மாட்டீர்கள், நீங்கள் கானானிய தெய்வங்களை பின்பற்றி சாபத்தை பெறுவீர்கள்னு யோசுவா சொல்ற. அப்படி உண்மையற்ற அவிசுவாசம் உள்ள கலகம், ரிபெல்லியஸ் பீப்புள், கலகம் செய்கிற இந்த இஸ்ரவேல் மக்களை கர்த்தர் சொல்லுகிறார், நீ ஆசீர்வதிக்க வேண்டும். அப்ப கர்த்தர் ஆசீர்வாதத்தின் ஊற்று. அந்த கர்த்தரின் பிரதிநிதிகளாக இருக்கிற தேவனுடைய ஊழியர்கள் ஆனாலும் சரி, பெற்றோர்கள் ஆனாலும் சரி, பிள்ளைகளையும் ஜனத்தையும் ஆசீர்வதிக்க வேண்டும். அந்த ஆசீர்வாதத்தின் மூலப்பொருள் பாதுகாப்பு, கிருபை, சமாதானம். பாதுகாப்பு, காக்க கடவர், கிருபையாயிருக்க கடவர், அவருடைய முகத்தின் பிரகாசத்தினாலே சமாதானத்தை நீ அனுபவிக்க. பீஸ், ஷாலோ, ஷாலோ. சரிங்களா? அங்கே தேவனுடைய மக்களுக்கு உடன்படிக்கையின் அடிப்படையிலே இந்த தெய்வீக ஆசீர்வாதம் வாக்களிக்கப்பட்டது. அதை திரும்ப திரும்ப ஆசாரியர்கள் அறிவிக்க வேண்டும். இப்படி அறிவிப்பதினாலே
அதை கேட்கிற மக்கள் மத்தியிலே விசுவாசம் ஊன்றப்பட்டு அவர்கள் தேவனுடைய முகத்தை நோக்கி பார்க்க வேண்டும். விசுவாசத்தினாலே ஆசீர்வாதத்தை அவர்கள் சொந்தமாக்கி கொள்ள வேண்டும். ஆங்கிலத்தில் they should appropriate the blessing through faith. சரிங்களா? ஒரு அஞ்சு வசனம் சொல்றேன், ரெஃபரன்ஸ் தான் சொல்ல முடியும், மணி ஆயிடுச்சுங்க. சார் யாரு சார் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார்? பழைய ஏற்பாட்டில், நம்ம புதிய ஏற்பாட்டுக்கு நேரம் இருந்தால் பார்க்கலாங்க. பழைய ஏற்பாட்டில் நானே வேகமாக படிச்சிடுறேங்க, ஐந்து வசனங்கள். சங்கீதம் 1:1 விசுவாசத்தினாலே துன்மார்க்கத்தை விட்டு பாவிகளின் வழிகளை விட்டு தெய்வ பக்தியோடே வாழ்கிற மனிதனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். சங்கீதம் 1:1 துன்மார்க்கரின் வழியில் நடவாத மனிதன். சங்கீதம் 32:1 எவனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான், அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். சங்கீதம் 34:8 கர்த்தரை தங்கள் அடைக்கலமாக கொண்டிருப்பவர்கள், ஐயோயோன்னு கத்தி கொண்டிருப்பவர்கள் அல்ல, ஆபத்திலும் வேதனையிலும் நான் விளங்குச்சிக்கலாமா, ஐயோயோன்னு கத்தி கொண்டிருப்ப, சர்வ வல்லவரின் நிழலி உன்னதமானவரின் மறைவில் காக்கப்பட்டிருப்பவர்கள். சங்கீதம் 40:4 சங்கீதம் 84:12 தங்கள் வாழ்க்கையின் சோதனைகளிலே பாடுகளிலே போராட்டங்களிலே கர்த்தரையே தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். நம்பிக்கை on the living Lord, on the mercy of God. அவன் தான் விசுவாசி. ஐயோன்னு கத்தின்னு இருக்கிறவங்க போராட்டத்தின் மத்தியிலே கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன். 94:13 கரெக்ட். அதாவது ஆங்கிலத்திலும் தமிழிலும் இந்த இந்த பிரச்சனை வரும். இங்கிலீஷில் 12 வந்தால் இதில் 13 பார்த்தீங்களா. சிச்சித்து உம்முடைய வேதத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன், அது ஆபிரகாம் ஆனாலும் சரி, ஈசாக்கானாலும் சரி, யாக்கோபானாலும் சரி, யோபு ஆனாலும் சரி, தாவீதானாலும் சரி, தேவனால் சிச்சிக்கப்படுகிற மனுஷன் ஆசீர்வதிக்கப்படுவார். சரியா இருக்குங்களா? இப்போ கடவுள் இந்த நிலையில உங்களோடு உறவு கொண்டு இருக்கிறாரா? சரிங்களா? சரி, நம்ம இப்போ இந்த 3 வரலாம். ஒரு 3 தியானத்துக்கு முன்னதாக நான் ஆபிரகாமை குறித்து சிந்தித்த போது சில பண்புகளை நாம் நினைவு கூர்ந்தோம். அதாவது பழைய ஏற்பாட்டின் முற்பிதாக்கள் அவர்களிலே காணப்பட்ட விசுவாச பண்புகள், கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஃபெய்த். இப்போ அந்த பண்புகள் இன்றைக்கு உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதா? ஈசாக்கானாலும் சரி, யாக்கோபானாலும் சரி, யோசேப்பானாலும் சரி, இது எல்லாருக்கும் பொருந்தும். இன்னமா அந்த பண்புகள் அவர்கள் இந்த உலக வாழ்க்கையிலே உடன்படிக்கையின் தேவனை மட்டும் சார்ந்து கொண்டவர்கள், அதான் பண்பு. தட் இஸ் அ கேரக்டர். ஆபிரகாம் ஆனாலும் சரி, ஈசாக்கானாலும் சரி, யாக்கோபானாலும், புரியுதுங்களா உங்களுக்கு? A total dependence on covenant-keeping God. உடன்படிக்கையை காக்கும் கடவுளிடத்தில் அசைக்க முடியாத பற்றுறுதி. ஏன்னா இவங்கெல்லாம் பரதேசிகளாக இருந்தாங்கம்மா. அதாவது அவங்களுக்கு படை கிடையாது, அவர்களுக்கு போரிட இராணுவம் கிடையாது, தங்களை சுற்றிலும் பலமுள்ள ஜாதிகள், சத்துருக்கள். இந்த சத்துருக்கள் நிறைந்த உலகத்திலே இவர்கள் நாடோடிகளாக, பரதேசிகளாக, தங்களை தாங்களே பாதுகாத்து கொள்ள முடியாத நிலையிலே வைக்கப்பட்டார்கள். அப்ப தங்களுடைய வாழ்வுக்காக சர்வ வல்லமையுள்ள கடவுளை மட்டும் சார்ந்து கொண்டவர்கள், அதான் அதனுடைய பொருள். சரிங்களா? அப்புறம் நம்ம என்ன பார்த்தோம்? எபிரேயர் நம்ம காலையில பார்த்தோம். அவர்களுக்கு எப்போதுமே ஒரு விசுவாச பார்வை இருந்தது. வெறும் இன்றைய சூழ்நிலை மட்டுமல்ல, இன்றைய பிரச்சனைகள் மட்டுமல்ல, எதிர்கால தேவனுடைய வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்கிற பார்வை ரொம்ப முக்கியம். உங்களுக்கு அந்த
வார்த்தை புரியல என்று நீங்கள் சொல்வீர்களானால் அது ரொம்ப விசனமான காரியம். ஒரு உதாரணம் சொல்கிறேன். என்ன உதாரணம் சொல்கிறேன்? இப்போ நம்ம பிள்ளைங்களெல்லாம் வளர்க்குறோமா, ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்க்குறோம், படிப்பு கொடுக்குறோம், நல்ல வேலை வாங்கி கொடுக்குறோம். நம்ம இன்னும் எதிர்பார்க்குறோம் அந்த பிள்ளைங்கக்கிட்ட, அந்த பிள்ளைங்க நம்மிடத்தில் அன்பாக இருக்கணும், நம்மை ஆதரிக்கணும், அதே நேரத்தில் கடவுளுக்கும் உண்மையாக இருக்கணும். அந்த பிள்ளைகள் ஒரு நன்மதிப்போடு நற்சாட்சியோடு இந்த சமுதாயத்தில் வாழ வேண்டும். நம்மிடத்திலே, அதாவது பெற்றோராகிய நம்மிடத்திலே அன்பு கூர்ந்து நம்மை ஆதரிக்க வேண்டும், கடவுளுக்கு ஊழியம் செய்யணும். இதெல்லாம் எதிர்பார்க்குறேன்ல, இதானே கரெக்டு? சரியா? அதே மாதிரி கடவுள் உங்களிலும் இன்னிலும் சில எதிர்பார்ப்பை வைத்திருக்கிறார். என் மகள், என் மகன், அவனை நான் ஆசீர்வதித்திருக்கிறேன், அவன் எப்படிப்பட்டவனாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும், அவன் நன்றியுள்ளவனாக வாழ வேண்டும், அவன் கடவுளிடத்திலே பக்தி வைராக்கியமுடையவனாக வாழ வேண்டும். புரியுதுங்களாமா? அதாவது மற்ற தெய்வங்களையோ, மற்ற வழிபாடுகளையோ, மற்ற கலாச்சாரங்களையோ பின்பற்றாதபடி பக்தி வைராக்கியம் உள்ளவனாக அவன் வாழ வேண்டும் இல்லைங்களா? மூன்றாவதாக அவன் என்னை மகிமைப்படுத்த வேண்டும். டு குளோரிஃபை காட், டு குளோரிஃபை காட். சரியா புரிஞ்சிச்சா? என் பிள்ளை அவன் நன்றியுள்ளவனாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும். ஆல்வேஸ் கிரேட்ஃபுல் டு த லார்ட். அப்ப நன்றியுள்ளவன், அவன் மனத்தாழ்மையுள்ளவன், நன்றியுள்ளவன், இரக்கம் உள்ளவன். அதுதான் நம்ம தாவீதின் வாழ்க்கையில பார்க்கணும். அதே மாதிரி அடுத்த உண்மை என்னமா, பக்தி வைராக்கியம் என்று சொல்லும் பொழுது கடவுளிடத்திலே கடவுளை தொழுது கொள்வதிலே அல்லது கடவுளுக்கு மகிமை செலுத்துவதிலே உண்மையுள்ளவனாய் நான் இருக்க வேண்டும். அதில் தான் சாலமோன் மீறிட்டான், சாலமோன் தவறு செய்தான். மூன்றாவது என்ன பார்த்தோம், அவன் என்னை மகிமைப்படுத்துகிறவனாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும். சரிங்களா? இப்போ இந்த மூணு பேரை எடுத்துக்கொள்வோம். ஒரு சிலருக்கு அந்த வரலாறு தெரியும். ஈசாக்கு என்னமா, ஈசாக்கு 20 வசனம், வருங்காலியும் குறித்து. ஆனால் நீங்க ஆதியாகமம் அந்த வரலாற்றை படிப்பீர்களானால் ஈசாக்கு சுயநலத்தினாலே ஏசாவை ஆசீர்வதிக்க முற்படுகிறான். அதான வரலாறு, நல்லா கவனிச்சிட்டீங்களா? யாக்கோபு தாயின் சொல்லை கேட்டு தகப்பனை வஞ்சித்து பொய் சொல்லி அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை வாங்குகிறார். இதில் எங்க சார் விசுவாசம் இருக்குது? எங்க இருக்குது? வேர் இஸ் ஃபெய்த்? இதுதான் நீங்க உங்க கூடுகையில டிஸ்கஸ் பண்ணணும். சும்மா பைபிள் படிக்கிறேன், என்னங்க போட்டிருக்குது? ஈசாக்கு விசுவாசத்தினாலே ஆசீர்வதித்தான்னு போட்டுக்குது. எங்க ஆசீர்வதித்தான்? அவன் வேட்டைக்கறிக்காக காத்திருந்தானே. வேட்டைக்கறிக்கு ஆசீர்வாதத்தை விலை பேசின ஒரு கீழ்த்தரமான ஒரு மனிதன் யோசனைப்படுங்க, என்ன சார் இங்க போட்டுக்குது? யாக்கோபு என்ன யோகியதான், அவனுக்கு ஆசீர்வாதம் என்ன புரிஞ்சுதோ என்னன்னு நமக்கும் தெரியாது. He never understood what is blessing. இந்த கடவுளுடைய அருட்கொடையை பொய் பொய் பேசி வாங்க முடியுமா? ஏமாத்தி வாங்க முடியுமா? முடியவே முடியாது. ஆனால் அதுதான் அவன் செய்கிறான். ஆனால் இங்கே என்ன ஆசிரியர் பதிவு செய்கிறார், விசுவாசத்தினாலே ஆசீர்வதித்தான்னு நிருப ஆசிரியர் பதிவு செய்கிறார். எப்படி எப்படின்னு யோசிக்கணும்ல. அப்ப என்ன பண்ணுங்கன்னா, ஈசாக்கினுடைய மரண சூழ்நிலைக்கு நீங்க வரணும். யாக்கோபு எல்லாம் ஃப்ராடு பண்ணி எல்லாம் திரும்பி வந்து திரும்பி ஈசா கிட்ட பேச்சு பார்க்க வருகிறான் யாக்கோபு. ஆனா ஏசா ஆண்டவருக்கு துரோகம், சொந்த தகப்பனுக்கு துரோகம் செய்து அவன் மோவாப்புக்கு சென்று விட்டான். இந்த யாக்கோபோடு தான் ஈசாக்கின் முடிவு காலம் அமைகிறது. இந்த ஈசாக்கு கிட்ட தான் யோசேப்பு வளர்க்கப்பட்டான். அதை கொஞ்சம் படிக்கணும். அப்ப இப்ப ஈசாக்கு எப்படி இருக்கிறான்? குருடன், குருடு. அப்ப அந்த யாக்கோபோடு அவன் உப்புரவாகப்படுகிறான். யாக்கோபுனுடைய 12 பிள்ளைகளை அவன் பார்க்கிறான். புரியுதுங்களா? ஆக யாக்கோபை தேவன் தெரிந்து கொண்ட காரணத்தினாலே அவனுக்கு
இந்த கானானை சுதந்திரமாக அளிக்கப் போகிறார் என்பதை விசுவாசத்தினாலே உணர்ந்து, யாக்கோபு நான் செஞ்சது தப்புப்பான், நீங்க ரெண்டு பேரும் பிள்ளைகள் பிறவாததற்கு முன்னே கடவுள் உன்னை தெரிந்து கொண்டார், உன்னை ஆசீர்வதித்தார், அதை நான் எதிர்த்தேன், இப்போ நான் அதை உணர்றேன். ஹி ரியலைஸ்ட், ஹி ரிபென்டட், ஹி ரிகன்சைல்ட் வித் த சன் அண்ட் வித் காட். அதான் அதனுடைய பொருள், இன்னும் அழகான ஒரு உண்மை. சரிங்களா, அடுத்தது யாக்கோபு கிட்ட வரும். யாக்கோபு பத்தி இந்த நிருப ஆசிரியர் பேசும்போது யோசேப்பின் பிள்ளைகளாகிய மனாசே இப்ராஹிமை பத்தி பேசுகிறார். நீங்க ஆகியம் 48 படிப்பீர்கள். அங்க யாக்கோபு திருப்பி குருடனா இருக்கிறான், அவனுக்கு கண்ணு பார்வை மங்கி போச்சு. இப்ப யோசேப்பு தன்னுடைய பிள்ளைகளை அவன் ஆசீர்வதிக்கும்படி வலது கை இடது கை என்கிற நிலையில ஆசீர்வதிக்கும்படி மனாசாவை வலது கையின் இடத்திலும் இப்ராஹிமை இடது கையின் இடத்திலும் அனுப்புகிறான். யாக்கோபு, நீங்க அங்க இப்ப காலையில தான் படிச்ச மனமறிந்துன்னு ஒரு வார்த்தை வரும், மனமறிந்து தன்னுடைய கைகளை மாத்தி இப்படி வைப்பான். சரிங்களா, அதனுடைய பொருள் என்ன? கர்த்தர் இப்ராஹிமை தலைமைத்துவத்துக்கு தெரிந்து கொண்டார். இப்ராஹிம் அவனுடைய இனம், அவனுடைய கோத்திரம் இஸ்ரவேலின் முதல் கோத்திரமாக செயல்படுவார்கள். அவர்கள் கர்த்தருக்கு பக்தி வைராக்கியம் உடையவர்களாக வாழ்வார்கள் என்று விசுவாசத்தினாலே கண்டு ஆசீர்வதித்தார். நம்ம பிள்ளைங்களை இந்த மாதிரி ஏதாச்சும் ஆசீர்வதிக்க முடியுமா? உங்களால் ரொம்ப நேரம் யோசிக்கணும். நம்ம என்ன நினச்சுருக்குறோம், என் சொத்தெல்லாம் எழுதி வைப்போம் சார், சொத்து இருக்க சார், ஆசீர்வாதம் இருக்காது சார். நல்லா திருப்பி எழுதி கொள்ளுங்க, சொத்து இருக்கும், ஆசீர்வாதம் இருக்காது, சொத்து இருக்கும், சமாதானம் இருக்காது, சொத்து இருக்கும், கடவுளின் நாமம் மகிமைப்படாது. எது ரொம்ப முக்கியம், சொத்து முக்கியமா, ஆசீர்வாதம் முக்கியமா, சொத்து முக்கியமா, சமாதானம் முக்கியமா? பல செய்திகளை நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். ஆமாம், சொத்துக்காக என்ன குடும்பங்களில் என்ன நடந்து கொண்டு இருக்குது? சரிங்களா, அதுங்களா சமாதானம் இருக்காது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படாது விசுவாசத்தினாலே. வி ப்ரனோன்ஸ் த பிளஸ்ஸிங் பை ஃபெய்த். இப்படி விசுவாசத்தினாலே அறிவிக்கப்பட்ட ஆசீர்வாதம் விசுவாசத்தினால் மட்டுமே சுதந்திரமாக்கப்பட முடியும். வேற குறுக்கு வழியிலெல்லாம் கிடையாது, திருட்டு வழியிலெல்லாம் கிடையாது, கிடையாது. ஆக யாக்கோபுமா இந்த அவங்க அப்பங்கிட்ட ஏமாத்தி ஏமாத்தி என்னென்னமோ பண்ணா, நீங்க நல்லா படிச்சீங்கன்னா நான் ஏற்கனவே பல இடத்துல அதை சொல்லியிருக்கேன். யாக்கோபு வாக்களிக்கப்பட்ட கானான் தேசத்துல ஒரு நாள் கூட நிம்மதியா வாழல. நீங்க போய் பொறுமையா படிங்க பைபிள். ஆசீர்வாதத்தை ஏமாத்தி வாங்கினான்ல, வாங்கின அடுத்த ராத்திரியும் ஓடி நிற்கிறான், அகதியா ஓடி கொண்டு இருக்கிறான். அங்க மாமன் வீட்டுல போய் அங்க வாழ்ந்து 21 வருஷம் திருப்பி இங்க வந்தான் கானானுக்குள்ள. கானானுக்குள்ள வந்த உடனே ஒரே பிரச்சனை, never lived a peaceful life in the promised land of Canaan, never. ஆனா எகிப்துக்கு செல்ல அழைத்து செல்லப்படுகிறான். அங்கிருந்து அந்த கானான பாக்குறான். இப்ப படிச்சிடலாங்களா? ஆதியாகமம் 48:14. வைத்தான் 21. நான் மரணம் அடைய போகிறேன், தேவன் உங்களோட இருப்பார், அவர் உங்கள் பிதாக்களின் தேசத்துக்கு உங்களை திரும்பவும் போக பண்ணுவார். பாத்தீங்களா, இவன் பரதேசியா தான் வாழ்ந்தான், அகதியா தான் வாழ்ந்தான், இவன் முடிஞ்சிட்டான். ஆனா விசுவாசத்தினாலே யோசேப்பே, நீங்கள் வாக்களிக்கப்பட்ட கானான் தேசத்தை சுதந்திரிப்பீர்கள், விசுவாசத்தினாலே ஆசீர்வதித்தார். யோசேப்பு குறித்து ஒரு 3 குறிப்பை சொல்லி நான் முடிக்கிறேன். 50:24-25. 50:24-25.
நீங்கள் இந்த தேசத்தை விட்டு ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுக்கப்பட்ட தேசத்துக்கு போவீர்கள். தேவன் உங்களை சந்திக்கும் போது என் எலும்புகளை உங்களோட கொண்டு போகுங்கள். மூன்று உண்மைகளை சொல்லுகிறார். முதல் உண்மை நல்லா கவனிக்கணும், எகிப்தினுடைய மிக மிக பலமுள்ள ஒரு அதிகார பதவியில யோசித்திருந்தான். அப்ப தேவன் வாக்களித்த தேசத்துக்கு நீங்கள் போவீர்கள் என்று சொன்னதுனாலே என்ன சொல்றான், எகிப்து நம்முடைய சுய தேசம் அல்ல, எகிப்து நம்முடைய வாழ்வு அல்ல, எகிப்து கடவுள் கொடுத்த ஆசீர்வாதம் அல்ல. எகிப்தில் எத்தனையோ சுகங்களை யோசேப்பு அனுபவித்தவன். இன்னைக்கு நம்ம அமெரிக்கான்னு சொல்றோம் இல்லைங்களா, எத்தனையோ சுகம். அவன் நினைச்சிருந்தா இன்னொரு நகரத்தையும் அவனால் கட்டியிருக்க முடியும். ஒரு பிரச்சனையும் கிடையாது, அவ்வளவு அதிகாரம் படைத்தவன் யோசே. ஆக சுகபோகம், உல்லாசம், விக்கிரக ஆராதனை, துன்மார்க்கம் நிறைந்த எகிப்து அல்ல தேவன் நமக்கு வாக்களித்த நாடு. ஒன்று. ரெண்டு, யோசேப்பு தன்னுடைய பலத்தினாலே தன்னுடைய அதிகாரத்தினாலே இன்னொரு நகரத்தை கட்டிட்டு, நிறைய பேர் என் பெயர்லாம் கட்டின்னு இருக்கிறாங்க, ஊழியத்து பேர்லயே கடவுள் பெயர்லயே கட்டின்னு இருக்கிறாங்க. யோசேப்பு அதை செய்யவே இல்லை. தேவன் வாக்களித்த தேசத்துக்கு தேவன் உங்களை கொண்டு போவார். இது ரெண்டாவது உண்மை. மூன்றாவது உண்மை, அது வரைக்கும் இந்த எலும்பை நீங்க பாதுகாக்கும், என்னுடைய எலும்புகளை. சரிங்களா, பேசும் எலும்புகள். என்ன சார் பேசினது? இந்த யோசேப்பின் வார்த்தைகளை அந்த எலும்புகள் பேசிக்கொண்டிருந்தது ஏறக்குறைய 350 ஆண்டுகள். யோசேப்பு மரித்து 300 ஆண்டுகளுக்கு மேலாக தான் அவர்கள் மோசேயினாலே மீட்கப்பட்டு வனாந்தரத்துக்கு அழைத்து செல்லப்பட்டார்கள். 300 ஆண்டுகள் இந்த எலும்புகள் பேசிக்கொண்டிருந்தன. ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் உண்மையுள்ளவர், வாக்கு மாறாதவர். அவர் வைத்திருக்கிற வாக்களித்த தேசமே நம்முடைய சுதந்திரம். மூன்றாவது, இந்த எலும்புகள் என்ன சொல்ல வேண்டும்? யோசேப்பு என்கிற பிரதம மந்திரியினுடைய பாதுகாப்பு, அரவணைப்பு உங்களுக்கு எப்போதும் இருக்காது. சரிங்களா, you will never enjoy the comfort of Joseph's rule. ஆனால் ஆபிரகாமின் தேவன் வாக்குமாறாதவர், ஆபிரகாமின் தேவன் மீட்கிறவர், the redeemer God. அவர் உங்களுக்கு சுதந்திரத்தை கையளிப்பார். நம்முடைய விசுவாசத்தை நாம் அப்படி அறிக்கை செய்கிறோமா? தலைவனை இங்கு ஜெபிப்போம். இந்த காலை நேரத்திலும் தேவன் ஒரு நோக்கத்தோடு நம்மை இங்கு கொண்டு வந்திருக்கிறார். எது மெய்யான சுதந்திரம்? இந்த உலகமா? அழிவுக்கு நியமிக்கப்பட்ட இந்த உலகமா? இது எகிப்து. எகிப்தின் சுகபோகம், எகிப்தின் உல்லாசம், எகிப்தின் விக்கிரக ஆராதனை அழிந்து போகும். காணாததும் அழியாததும் மாசற்றதுமான சுதந்திரம் நமக்காக மகிமையிலே வைக்கப்பட்டிருக்கிறது. நான் எந்த சுதந்திரத்துக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்? என்னுடைய பிள்ளைகள் எதை சுதந்திரிக்க வேண்டும்? எகிப்தையா, பரம கானானையா? கவர்ச்சியும் இன்பமும் நிறைந்த இன்றைய எகிப்தா, அல்லது வனாந்தரத்தை கடந்து சென்று விசுவாசத்தினாலே சுதந்திரிக்கிற கானானா? எது விசுவாசத்தின் பங்கு? பிரியமானவர்களே, பவுலப்போஸ்தலன் மிக அழகாக சொல்லுகிறார், நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. நாம் இந்த உலகத்துக்கு உரியவர்கள் அல்ல. நாம் இந்த உலகத்திலே பரதேசிகளாக வாழ அழைக்கப்பட்டவர்கள். விசுவாசத்தினாலே நாம் பரம ராஜ்யத்தை நாடி போகிறோம் என்று அறிக்கை செய்கிறவர்கள். விசுவாசத்தினாலே தேவனுடைய அனைத்து ஆசீர்வாதங்களையும் அனுபவிக்க வேண்டியவர்கள். காலையில் என்னுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கு?
இந்த உலகமா, உலக நன்மைகளா, உலக சிற்றின்பங்களா, அல்லது இனை விட்டு எடுப்படாத நித்திய பங்காகிய மகிமையா? அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல காலை நேரத்திலும் உம்முடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்துகிறோம். ஆசீர்வாதத்தின் ஊற்றாகிய நீர் எங்களை உமக்கென்று தெரிந்து கொண்டீர். நீர் உம்முடைய குமாரனாகிய இரத்தத்தினாலே எங்களை மீட்டுக் கொண்டீர். நீர் உம்முடைய சர்வ வல்லமையினாலே இந்த பாவ உலகத்திலே எங்களை பாதுகாக்கிறீர், வழி நடத்துகிறீர், எங்களை ஆசீர்வதிக்கிறீர். இந்த உன்னதமான அன்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் நாங்கள் எங்கள் முற்பிதாக்களின் விசுவாசத்தை வெளிப்படுத்த உதவி செய்ய, எங்களுடைய தலைமுறையினர், எங்களுடைய பிள்ளைகள் இந்த உன்னத விசுவாசத்தின் பிள்ளைகளாக, சாட்சிகளாக, சுதந்திரவாளிகளாக வாழ தேவரே நீர் ஆசீர்வதி. எங்கள் அருமை இரட்சகர் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன்.